ஹை கைஸ், பே ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிம்பிள் சரிதான சேனல்லேருந்து சூப்பரான அப்டேட் கிடச்சிஞ்சு. அவர் வந்து ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. எந்த மாதிரியான இடம்னு தெரில, ஒரு காடா இல்லை வேறு எதுவும் சொல்லலாமான்னு தெரில. சரத்தனாவும் ராகுலனாவும் போயிட்டே இருக்கும்போது அமானுஷமான சவுண்டெல்லாம் நடுவில் கேட்க ஆரம்பிச்சிட்டு, இவங்களுக்கு பின்னாடி தான் ரஹ்மான் அண்ணாவும் ஜெகன் அண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமான விஷயம் நடந்ததுனால அவங்ககிட்ட ஒரு நைட் விஷயம் வச்சுட்டு அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கம் காடு மாதிரி இருக்குது, ரெண்டு பக்கம் பில்டிங்லாம் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வச்சு நமக்கு ஒரு ஐடியா வரும்ல, ஏதாச்சும் இது கிராஸ் ஆனாலோ இது வழியாக வந்தாலும். ஸோ இந்த நைட் விஷயம் இங்கே தான் இருக்க போகுது. நாங்கள் வந்து ஃபட்டாஃபட்டாக கிளம்பணும், எங்களுக்கான டைம் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம், அதனால இவ்வளோ பதட்டமாக இருக்கும். அவங்களுக்கு எந்த இடத்துல சவுண்டு கிடைச்சா எந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தாங்களோ அதே இடத்துல மறுபடியும் இன்னொரு உருவத்தை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. என்னதான் நைட் விஷன்ல கிளியரா தெரியலனாலும் நம்ம சிம்பிள் சிறதுனா அது கொஞ்சம் கிளியராவே கேப்சர் பண்ணிருப்பாரு. ஒரு பில்டிங் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது வழி எதுவுமே இல்லாத காரணத்தினால அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா ஒரு ஜன்னல் உடஞ்சிருச்சு. சரி, இதான் நம்மளுக்கு ஆண்டவ படைச்ச வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ராகுல் ப்ரோவும் ஜெகன் ப்ரோவும் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் உட்காந்துருக்கதை இவங்க கிளியராக கேப்சர் பண்ணுறாங்க. அங்கே போய் அவங்க பார்க்கும்போது அங்கே அது இல்லை, ஆனால் அவங்க வினோதமான முறையில் சவுண்டு கேட்கறலாம் அவங்க கிளியராக கேப்சர் பண்ணாங்க. ராகுல் அண்ணா ஜன்னல் ஓரத்துலேருந்து யாரும் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத கிளியராக கேப்சர் பண்ணாரு. ஜின்னா இருக்குமோங்கிற கன்ஃபியூஷன்ல அதை இங்க வர வைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு இருக்கோம்னா நாலு பேர் நாலு கார் தான் நினைக்க போகிறோம். ஜிம்மிக்கு வந்து பொதுவாக இருக்குன்னா பிடிக்கும், டார்க்னஸ்ல தான் வந்து நிறைய ஜிம்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பித்தோடனையும் நடுவில் ஏதோ ஒரு உருவம் வந்ததை இவங்க கிளியராக அவங்க நைட் விஷனில் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பக்கத்து ரூமில் போய் செக் பண்ணிட்டு நிற்கும்போது அங்கே யாரோ எட்டி பாட்டுக்கு இருந்ததை ராகுல் ப்ரோ கேப்சர் பண்ணியிருந்தாரு. அந்த ரூமில் ஒன்றும் பெருசாக நடக்காததுனால அவங்க வெளில வரும்போது ராகுல் ப்ரோ அந்த இடத்துல அது என்னதை கிளியராக கேப்சர் பண்ணியிருந்தாரு.
ரொம்ப அதிக ஆக்டிவிட்டிஸ் நடந்த இடமே அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் இன்னமும் சவுண்டு வந்துருந்துச்சு. இவங்க இந்த பக்கம் வந்துட மாட்டி இவங்க பின்னாடியாக தொடர்ந்து வரது நைட் விஷனில் கேப்சர் ஆகிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க.